அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய நம அரங்கமுருகா. எனது திருவடி சரணம். திருக்குறள் பொருள் செயல் வகை. அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வ செவிலியால் உண்டு. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அருளாகிய அன்பை பெற்ற குழந்தையை பொருளாகிய செல்வத்தை செவிலித்தாயால் வளர்க்கப்படுகின்றது. அருளும் அன்பும் பெருகுவதற்கு செல்வம் இன்றியமையாதது என்ற ஆறுமுக பெருமானே. அகிலம் போற்றும் அறிவு கடலே, கருணை சிகரமே, மகா குருவே, பல யுகங்களையும் கடந்து மக்களுக்காக அருள் சேவை செய்யும் தமிழ் வளர்த்த அகத்திய மாமுனியே, வாசியை அறிய பிற உயிரை நேசி என்று உபதேசித்த மகா தலைவனே, போற்றி போற்றி. இம் குருமொழி தமிழ்மொழி, பழமையான மொழி. பண்பை வளர்க்கும், பக்குவத்தை தரும், ஞானத்தை அளிக்கும். ஞானத்திற்கு பண்டிதன் ஆறுமுக பெருமானே. ஈகை தன்மையே ஈசனை அறியும் என்ற யோசனையை தந்தது எமது முருகனே. ஐயனே, அருளையும் அன்பையும் ஏன் வளர்க்க வேண்டும் என்கின்றார்கள்? எல்லா உயிர்களிடத்திலும் உள்ளது அப்பனே, அதை மேலும் வளர்க்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் ஞானம் என்ற குழந்தையை அன்போடும் அருளோடும் வளர்க்க வேண்டும். பொருளோடு வளர்த்தால் பொறுமை இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் போய்விடும். அதனால் தர்மம் வளராது. வளர்ப்பது என்பது சிறுக சிறுக சேர்ப்பதாகும். எதிலும் படிப்படியாக முன்னேற வேண்டும். அதுதான் வளர்ச்சி. அன்பு இருந்தால் கருணை பிறக்கும், தயவு கூடும், சத்தியம் என்று அருள் கிட்டும், தர்மம் பெருகும், சக்தி கூடும், பொருள் வளரும், ஞானம் கைகூடும். ஐயனே, தகிக்கின்றது வெப்பம், தவிக்கின்றன உயிர்கள், மழை பொழிய கருணை காட்டுங்கள் எம் தந்தையே. மண்ணும் மாறும், மழையும் மாறும் என்று கூறிவிட்டார் எமதப்பன் ஆறுமுக பெருமான். அவனது மனம் மாறினால்தான் அருள்மழை உண்டு. அனைத்தையும் அறிய வேண்டும் என்று எண்ணும் மாந்தர்கள் தன்னை பற்றி அறிய அறிவை பயன்படுத்துவதே இல்லை. தன்னை அறிவதே அறிவு. உண்மையை அறிவது ஞான அறிவு. நம்பிக்கை தைரியத்தை தரும், மன வலிமையை உண்டாக்கும், வைராகியத்தை வளர்க்கும், வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளும். அருள் என்பது யாது ஐயனே? இறையருளை பெறுவதற்கு முன் குரு அருளை பெற வேண்டும். குரு அருளை பெறுவதற்கு கருணை அன்பு என்ற தயவை பெற்றிருக்க வேண்டும். பிற உயிரை கொன்று அதை உண்டு தன்னுயிரை உடலை வளர்ப்பவனுக்கு எங்கிருந்து உருவாகும் கருணையும் அன்பும்? அருள் எப்படி அப்பனே சேரும்? பொருள் எப்படி வளரும்? நோய்தான் சேரும், கடன்தான் வளரும். கண்களால் காண முடியாதது அருள். அதனால் காண கிடைக்காத அற்புத ஆற்றலை உள்ளம் பெற்று உணர்ந்து நெகிழ்ந்து உருகி மகிழ்வதுதான் அருள். குரு அருளை உணர்ந்தவர்களுக்கு இது புரியும். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காது கிடைக்கும் உணர்வு அருளாகும். போற்றினின் பேரருள், போற்றினின் பெருஞ்சீர், ஆற்றலில் லோங்கிய அருட்பெருஞ்சோதி, ஜோதியிலிருந்து உருவானவன் ஆறுமுக பெருமான். அவரது அருள் போற்றப்பட வேண்டியது. அவரது பேரருளை போற்றி யாரும் பெற முடியாத அருள் என்ற ஞானத்தை பெற்று வாழ முருகனின் பரிபூர்ண அருளாசியை பெறுவோம். வெயிலில் உக்கிரத்தை குறைக்க, பிற உயிர்களின் உதிரத்தை குறைத்து வருகின்ற பங்குனி உத்திரத்தை கொண்டாடுவோம். சித்தர்கள் மகான்களின் அருளை பெறுவோம். அகத்தியர் வாழ்க, முருகன் திருவடி வாழ்க. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.